வணக்கம் தமிழா பிராந்திய மொழிகளிலும் வங்கிகளுக்கு தேர்வு எஸ்பிஐ உள்ளிட்ட பனிரெண்டு பொதுத்துறை வங்கிகளுக்கு நடத்தப்படும் எழுத்தர் பதவிக்கான உதவியாளர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு கிட்டத்தட்ட பதிமூணு பிராந்திய மொழிகளில் இன்னும் வரக்கூடிய அறிவிப்பில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தோன்னா இப்போ வங்கி தேர்வு பொறுத்தவரை பார்த்தோன்னா இப்போ ஆங்கிலம் ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜெலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா பதிமூணு பிராந்திய மொழியில் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து இதன்படி நடக்கும் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான உதவியாளர் பணியிடங்கள தேர்வுகளில் முதன்மை பிரதான தேர்வுகள் ஆங்கிலம் ஹிந்தியில் நடத்திட்டு இருந்தாங்க இன்னி பதிமூணு பிராந்திய மொழி நடைபெறும் ஸோ அந்த பதிமூணு பிராந்திய மொழிகளில் கண்டிப்பாக தமிழும் இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தா வங்கி தேர்வு வந்து பார்த்தோன்னா ஆங்கிலம் ஹிந்தியில் இருக்கிறதுனால ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க தமிழ் நிறைய பேர் மோஸ்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் மாறும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ இனிமேல் தமிழ் வரக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த வேலையை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி தேர்வாகலாம் இந்த பொதுத்துறை வங்கிகளுக்கான உதவியாளர் பணி தேர்வு நடத்த பிராந்திய மொழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க மத்திய நிதி அமைச்சு நிதியமைச்சம் அதன்படி பார்த்திங்கன்னா அந்த குழுவின் பரிந்துரை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனத்திற்கு வந்து கொடுத்துருக்காங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் அவங்களோட தேர்வு செயல்முறையை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க இந்த ஏன் இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி கொண்டு வராங்க என்ன இது மாதிரி ஆங்கிலம் ஹிந்தியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பதிமூணு பிராந்திய மொழி கொண்டு வராங்க அப்படின்னா உள்ளூர் இளைஞர்களுக்கு சம வாய்ப்பை வழங்குவதற்கும் உள்ளூர் மொழிகள் மூலம் வாடிக்கையாளர்களை அணுகுவதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இந்த பரிந்துரையில் இந்த குழு வழங்கியிருக்காங்க இந்த பிராந்திய மொழிகள் தேர்வுகளை எழுத அனுமதிக்கும் இந்த முடிவு எஸ்பிஐ கால நடைபெற உள்ள தேர்வுக்கும் பொருந்தும் என்றும் அதே மாதிரி பன்னிரெண்டு பொதுத்துறை வங்கிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு வச்சு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தினா தற்போது பாரத ஸ்டேட் வங்கியின் ஆட்சேர்ப்பு ஏற்கனவே விளம்பரப்படுத்தப்பட்ட முதன்மை தேர்வுகள் தற்போதைய முறை நட நடத்தப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க ச இனி வர இனி வரவுள்ள அறிவிப்புகள் அனைத்தும் பார்த்தா உங்களுக்கு தமிழ் மொழியிலே உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் உங்களுக்கான தேர்வு பிராந்திய மொழினால கண்டிப்பாக தமிழ் மொழி ஏன்னா பதிமூணு பிராந்திய மொழியில் வரும்போது கண்டிப்பாக தமிழ் மொழி கண்டிப்பாக அதில் இருக்கும் தேர்வுக்கு நல்லா எழுதுங்க இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி